பின்ல வாங்க போய்லாம் போய்லாம் ஐயோ உள்ள போங்க ஐயோ பாம்பு கிட்ட கொத்து வாங்குற மாதிரி தள்ளி விடுறாளே இருங்க இருங்க பயப்படாதீங்க சார் நீ கொஞ்சம் பேசாம இருங்க சார் இங்க பாருங்க சார் பாம்பு திடீர்னு எங்க இருந்து வேணாம் படம் எடுத்து வரோம் அதனால நம்ம சேஃப்டியா இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப உறுதுணையா கட்டியா புடிச்சுக்கணும் ஓகே தைரியமா இருங்க சார் சப்போர்ட் நான் இதை புடிச்சுக்கிறேன் ரெண்டு பேருக்கு நம்ம ரூம்ல ஷாக் அடிச்சிருச்சு அவங்களுக்கு ஷாக் அடிச்சிருச்சா வந்த அணிக்கு அவங்க பாத்ரூம் விட்டது எவ்வளவு தப்பா போச்சு பாத்தியா சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன் फोन अड़ की जाए। हाँ, इन्ना मानी क्यों सुन ले? हाँ, अपड़िया। ओहो, अप एड्रेस, फोन नंबर, पेरी, इलामे पोलिया। ओ, चल 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 चल, नाम बात करे, नाम बात करे। अपड़िया, देव बटन, अपने को फोन मंड रहे। ओके, हाँ। எங்க இப்ப பாத்துட்டு வந்து ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்க இப்ப என்னடானா ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க நான் முதல்ல ஒண்ணுமே இல்லைன்னு தான் நினைச்சேன் ஆனா என்னமோ இருக்கு அப்படி என்னத்துக்கு கண்டீங்க இல்ல நான் டார்ச் எடுத்துட்டு போனே இல்லையா அப்போ அங்க யாருமே இல்ல ஆனா நான் போறதுக்கு முன்னாடி அங்க யாரோ இருந்திருக்காங்க அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அந்த இடத்து ஒரு சாவி கிடந்துச்சு எங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கறவங்க யாராச்சும் பகல்ல உலாத்த போயும்போது சாவியை தவற விட்டுப்பாங்க சாவியை கம்ச்சி யாருதுன்னு கேட்டா தெரிஞ்சிட்டு போப்போது இல்ல இல்ல அது வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸோட சாவி இல்ல ஒரு லாட்ஜோட ரூம் சாவி ஆமா லாட்ஜோட சாவியா அது எதுக்கு இங்க வரணும் வெரி குட் நியாயமான கேள்வி இப்பதான் நீ கரெக்ட்டா கேக்குற நான் உன்ன கேக்குறேன் அந்த லாட்ஜோட சாவி கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஏன் வரணும் எனக்கு தெரியலங்களே அந்த லாட்ஜில் தங்கி இருந்த யாரோ இங்க யாரையோ உளவு பார்க்கவோ அல்லது அட்டாக் பண்ணவோ வந்திருக்காங்க எதுக்காக வந்திருந்தாலும் வந்த நோக்கம் நல்ல நோக்கம் இல்லங்கிறது நிச்சயம் அது எப்படிங்க சொல்ல முடியும் வந்தவங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற யாரையாவது பார்க்க கூட வந்திருக்கலாம் அப்படி வந்தப்போ சாவியை மிஸ் பண்ணிருக்கலாம் நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்கறீங்க நான் அப்படி நினைக்க முடியாது நீ சொல்ற மாதிரி வந்தவனுக்கு எந்த கெட்ட நோக்கமும் இல்லன்னா அவன் ஏன் தோட்டத்து பக்கம் மறைவா நடந்துக்கு போணும் இரண்டாவதா சும்மா வந்துட்டு சும்மா போறவனுக்கு சாவி எப்படி கீழ விழும் ஏன் யூகம் அந்த இடத்துல ஏதோ சண்டையோ தள்ளு முண்டோ நடந்துருக்கணும் ஆமா அங்க நம்ம விருந்து நடக்கும்போது சத்தம் கேட்டுத அதுதான் அதுக்கு சாட்சி அந்த சத்தம் கேட்டு தான் நான் டார்ச் எடுத்துட்டு அங்க போனேன் अगे संड सावि की एड़कलाम नैचरकाम आल वर् सतम कटे साविय पटा ओडर सावि कम इन विषय वर्व कट नोक अंदरकांगे इन साक्षी लक्ष्मी साक्षी अंत सावकार यार ना लाजी की तेड़पोन अंत लाजिकार इतना रूम कालीपे वेटार अब उड़े पे विलासम से अंगी
மெட்ராஸ்ல இருக்க என்னோட சபார்டினேட் மாணிக்கத்திட்ட கொடுத்து அவனை பத்தி விசாரிக்க சொன்னேன். அவன் விசாரிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே போலி அப்படின்ட்டான். போலியான விவரங்கள் கொடுத்து ஹோட்டல்ல தங்கணும் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? சரி இருக்கட்டும், அதுக்காக நீங்க ஏன் மண்டை போட்டு உடைச்சுக்கணும்? நீங்க சொல்ற மாதிரி அவங்க இங்க இருக்கிறவங்க யாராவது அட்டாக் பண்ணதுக்காக ஒரு பேச்சுக்கே வச்சுக்கோமே. ஆனா இங்க எதுவும் அந்த மாதிரி நடந்த மாதிரியே தெரியலையே. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை தானே பார்த்துட்டு இருக்காங்க. எங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம நீங்க எதுக்காக கஷ்டப்படுறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நடவடிக்கை எடுப்பேன்னு எந்த போலீஸும் சொல்லக்கூடாது தெரியுமா? காக்னிசபிள் அஃபென்ஸ், அது நடக்கும் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், உடனே நடவடிக்கை எடுக்கணும். கம்ப்ளைண்ட்டுக்காக வெயிட் பண்ண கூடாது, அதான் ஒரு போலீஸ்காரனுடைய கடமை. சம்பளம் வாங்குற போலீஸ்காரங்களே சும்மா தானேங்க இருக்காங்க? ஏன், நானும் பென்ஷன் வாங்குறேனே, சம்பளத்தை விடு. ஏதோ ஒன்று ரெண்டு போலீஸ்காரங்க அப்படி இப்படி இருப்பாங்க, அதை வச்சுட்டு நீ ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஆனால் நான் அப்படி இல்லை, எங்கேயோ ஒரு சம்பவம் நடந்தால் கூட நான் சும்மா இருக்க மாட்டேன், தூண்டி துருவி விசாரிக்க ஆரம்பிச்சிருவேன். நம்ம தங்கி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே நடந்திருக்கு, பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? ஒருவேளை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கவங்களே இது யாராவது பண்ணிருப்பாங்களா? அது எப்படிங்க சொல்றீங்க? இல்ல இது இது ஒரு டவுட் தான். ஏன்னா சாவியை கீழே போட்டு போறவன் உடனே லாட்ஜை ஏன் காலி பண்ணும்? ஒன்னு இந்த சாவியை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிடுவான்னு அவன் கண்டுபிடிச்சிட்டானா, இல்ல நான் சாவி எடுத்தது இங்கே யாராவது பார்த்து அவனுக்கு சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல யார் பார்த்தா? யார் சொன்னா? நான் தான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாருங்க, நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட போலீஸா தான் இருப்பேனா இருந்துக்குங்க. ஆனா சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிடணும், இப்ப சாப்பிட்ற நேரம், வாங்க போய் சாப்பிடலாம். சரி வரேன் வாங்க. என்னம்மா அது சந்த கடை மாதிரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. இவரும் தெரியும், இவர் யாரு? இவர் நம்ம கெஸ்ட் தான் சார். ஆமா, ரெண்டு பேருக்கு ஒரே சமயத்துல ஷாக் அடிச்சதுன்னு சொன்னீங்க, யதார்த்தமா நடந்துச்சா? இல்ல யதார்த்தமா பாத்ரூம்ல நடந்துச்சு. ரெண்டு பேரும் ஒரே சமயத்திலே பாத்ரூம் போறாங்க சார். பாத்ரூம்ல பாம்பு போச்சு, அத பாக்க போனாங்க, அங்க ஷாக் அடிச்சிருச்சு. என்னையா அது, விக்ரமாதித்தன் கதை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. ஆமா, இவருக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இவருக்கு யாரும் சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா? என்ன பேசாம இருக்கீங்க? இவருக்காக ஊரே வந்திருக்கு, இவருக்கு யாரும் இல்லையே, அவரே வந்து படுத்துக்கிட்டாரா? இல்ல டாக்டர், அவரையும் நாங்க தான் கூட்டு வந்தோம். அப்ப நான் கேட்டப்போ எல்லாரும் ஏன் பேசாம இருந்தீங்க? இல்ல டாக்டர், அவர் சொந்தக்காரன் யாரும் கேட்டீங்க, அதனாலதான் எல்லாரும் சும்மா இருந்தாங்க. இவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி, அவர் வேற ஃபேமிலி, நாங்க வேற ஃபேமிலி. வேற வேற ஃபேமிலிங்கிறீங்க, பின்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? எல்லாரும் ஒரே கெஸ்ட் ஹவுஸ் தங்கி இருக்கோம், கெஸ்ட் ஹவுஸ்ல கரண்ட் லீக் ஆகி இவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக் அடிச்சிருச்சு, அதனால தான் ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல் கூட்டு வந்தோம். சரிங்க, அப்ப கூட இவர் சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லையா? இல்ல டாக்டர், அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க எங்க? அது வந்து அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. என்னது தூங்குறாங்களா? புருஷன் ஷாக் அடிச்சு சொரணம் இல்லாம இருக்காரு, தூங்குறாங்கிறீங்களே, எப்படிங்க தூக்கம் வரும்? அது அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க, இவருக்கு ஷாக் அடிச்சது அவங்களுக்கு தெரியாது. என்ன அவங்களுக்கே தெரியாதா? அப்படி என்ன தூங்குறாங்க? உடம்பு சரியா இல்லையா? ஏதாவது டேப்லெட் சாப்பிட்டாங்களா? சாரி டாக்டர், எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது, நான் ஜஸ்ட் பக்கத்தில் ஒன்று தங்கியிருக்கேன், அவ்வளோதான். ஓ அப்படியா? என்ன இவர் ஒய்ஃபையும் காணோம், அவங்களும் ரூம்ல தூங்குறாங்களா? ஆ வந்திருக்காங்க டாக்டர். ஏம்மா எதுக்குமா அழற? முதல்ல அழுகிய நிறுத்தும்மா. அன்னைக்கு உன்னை பார்க்கும்போது பாவமா இருந்தது, இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. ஒன்றும் கவலைப்படாதம்மா, இவருக்கு ஒன்றும் ஆகாது, ரொம்ப சீக்கிரத்திலேயே குணமாயிடுவார். சரிம்மா நான் வரேன்.
என்ன ரேவதி இங்க வந்து உட்கார்ந்திருக்க? எனக்கு மனசே சரியில்லைங்க. எதுக்கு கல்யாணக்கு சுச்சுக்கு பியாஜன் ஃபீல் பண்றியா? ஆமாங்க. நம்ம ரூமுக்கு வந்து அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நம்ம என்ன வேணும்னா உங்க ஷாக் வச்சோம். என்னமோ பாம பாக்க வந்தாங்க. எதுலயோ கை வச்சிட்டாங்க. அது இப்படி ஆயிருச்சு. தட்சில தான் நடந்துச்சு. அது எப்படிங்க? பாம்பையே பார்த்தாலும் பிளக் பாயிண்ட்ல கைய விடுவாங்க. எங்கேயோ கரண்ட் லீக் ஆயிருக்குங்க. இருக்கலாம். எதிலயாச்சும் எர்த்து வந்திருக்கும். வெறும் எர்த்து இவ்ளோ ஷாக் அடிக்காதுங்க. டைரக்ட் கரண்டே வந்திருக்கு. அதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஹீட்டர்ல இருந்து ஏதாவது வயர் டச் ஆயிருக்கும். அதுல கரண்ட் லீக் ஆயிருக்கும். அது எப்படிங்க? ஏய் என்ன இது? நானேமோ எலக்ட்ரிஷியன் மாதிரி என்ன கேள்வி கேட்டிட்டு இருக்க? எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஆயிருக்கு அவ்வளவுதான். கல்யாணமும் சுச்சியும் ரெண்டு பேரும் கை வைக்கலன்னு வச்சுக்க. கரண்ட் லீக் ஆன விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்காது. நல்ல வேளை அவங்க ரெண்டு பேரும் போனாங்க. விஷயம் அந்த அளவுக்கு முடிஞ்சிருச்சு. இல்லனா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஏய் என்ன இப்படி கேக்குற? நீ வேற குளிக்க போறன்னு சொல்லிட்டு இருந்த. அவங்க ரெண்டு பேரும் போலனா நீ எப்பவும் போல குளிக்க போயிருப்ப. அவங்களுக்கு அடிச்ச சாக்கு உனக்கு அடிச்சிருக்கும். நல்ல காலம் நீ உள்ள போல. நீ மட்டும் போயிருந்தனா அவ்வளவுதான். என்னால நினைச்சே பார்க்க முடியல. ஆமாங்க, நல்ல வேளை பொழைச்சேன். இல்லனா உங்களுக்கு முன்னாடி நான் போயிருப்ப. நடக்கலையே. சரி விடு, சரி போ, போய் குளிச்சிட்டு வாப்பா. ஐயோ, அந்த பாத்ரூம் போகவே எனக்கு பயமா இருக்கு. ஏய் பைத்தியமா நீ? அதான் நான் நேற்று ராத்திரி சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கரண்ட் லீக்கேஜ் எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டேனே. இனிமே நீ பயப்படாம பாத்ரூம் யூஸ் பண்ணலாம். சரி நீ போய் குளி, நான் கடை தெருவுக்கு போயிட்டு வந்துடுறேன். ரேவதி, ஏன் கிஷோர் இங்க வந்த? பின்ன கண்ட நேரத்துல ஃபோன் பண்ணாத? என் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிருவான். நானே உனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொன்னேன், நீ ஃபோன் பண்ணல. என்ன ஏதுன்னு ஒரு தகவலும் இல்லை. அதான் நானே நேரில் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ என்ன மறைவாக தானே இருக்கும்? இந்த இடத்துல நம்மளை யார் வந்து பார்க்க போகிறாங்க? இருந்தாலும் அன்னைக்கு அந்த பெரியவர் நம்மளை தேடி வந்த மாதிரி யாராவது வந்துட்டா ரிஸ்க் தானே? ரேவதி, ரிஸ்க் இல்லாம இந்த மாதிரி வேலை எதுவுமே செய்ய முடியாது. நாள் ஓடிக்கிட்டே இருக்கே தவிர எதுவும் நடக்கலையே, அத கடுப்பா இருக்கு. நீ எதுக்கு அப்செட் ஆகுற? உன் ஹஸ்பண்ட கொன்னாதான் உன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அது கூடிய சீக்கிரத்துல நடக்க போகுது. நீ சொல்றத கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நடக்குமா நடக்காதான் தெரியல. ஏன் அப்படி சொல்ற? நீங்க இருக்கிறத அந்த லூஸ் நித்யா வேற பாத்துட்டாளே. என்ன பார்த்தது பிரச்சனை இல்ல. ஏன்னா நான் என் புருஷனோட ஹனிமூனுக்கு வந்திருக்கேன், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ வந்தது ரகசியம். அது இப்ப நித்யாக்கு தெரிஞ்சு போச்சே. என்ன இப்ப நித்யாக்கு தெரிஞ்சா என்ன? இப்ப அவளை பொறுத்த வரைக்கும் நான் தற்செயலா ஃப்ரெண்ட்ஸோட கொடைக்கானல் வந்திருக்கேன். நீ உன் ஹஸ்பண்டோட ஹனிமூன் வந்திருக்க. நீ வந்தது எனக்கு தெரியாது, நான் வந்தது உனக்கு தெரியாது. அவ்வளவுதான். அவளும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருக்கா. நமக்கு நித்யானால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்னையும் என் புருஷனையும் விருந்துக்கு கூப்பிட்டுகிட்டே இருக்கான். ஹோட்டல்ல வச்சு பாத்துக்கல இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கா. நான் தான் அதே இதுன்னு சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கேன். எத்தனை நாளைக்கு தான் இப்படி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? அதே நீ அவாய்ட் பண்ற. ஒரு நாள் ராமாவோட நீ டின்னர் போயிட்டு வா. அறிவு இருக்கா உனக்கு? அவ என்னையும் என் புருஷனையும் இந்த பக்கம் கூப்பிட்டுட்டு அந்த பக்கம் ஒன்ன வர சொல்லிட்டா. ராம் வேற ஏற்கனவே உன்னை கடவுதில வச்சு பார்த்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காரு. நீ அவரை துரத்திருக்க, அவர் உன்னை துரத்திருக்காரு. நித்யா வீட்டுல வச்சு ராம் உன்னை பார்த்தாரு, பிரச்சனை தான். அதுலயும் ஒன்ன எனக்கு தெரியும்னு நித்யா அவர்கிட்ட உளறி வச்சான்னு வை, அவ்வளவுதான் கதை கந்தலாயிடும். சமாளிக்கவே முடியாது. தேவையா இதெல்லாம் நமக்கு? அதனாலதான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, நித்யா விஷயத்த இதோட விடு. இப்ப என்ன பண்ணும் அது சொல்லு. காரியத்தை சீக்கிரம் முடிச்சுட்டா நல்லது. இழுக்க இழுக்க நமக்கு தான் பிரச்சனை அதிகமாயிட்டே போகும். சரி சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆமா, இன்னைக்கு சாயங்காலம் ராம் எங்க தனியா போவானா? ஹனிமூனுக்கு வந்துட்டு அவன் எப்படி தனியா போவான்? என்னையும் கூட்டிட்டு தான் போவான்.
நீ இல்லாதப்ப ராம போட்டா உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல விடு, சாயங்காலம் நீ கிளம்பும் போது மட்டும் எங்களுக்கு ஃபோன் பண்ணு, நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீ அந்த சைடு போனோன்னு நான் இந்த சைடு ராம தூக்கிடுவேன் என்ன. சரியா? சரி பார்த்து. சரி நீ இப்போ சீக்கிரமாக கிளம்பு, யாரும் பார்த்துருப்போம் கிளம்பு. சாவி தாங்கள. இந்தாம்மா போய் தர. கல்யாணம், நீ வந்து ஏன் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்க, அம்மா கை கால் பிடிச்சு விடுற மாதிரி வருமாடா? ஏன் பொண்டாட்டி பிடிச்சு விட்டா நல்லா இருக்காதோ? ஏ மீனா, மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் நம்ம ரூம்ல படுக்க வை. உதவி உதவி, எதுக்கு எந்த ரியாக்ஷன் தெரியாது உனக்கு? அவன் இப்பதான் ஆஸ்பத்திரி வந்திருக்கான், அதுக்குள்ள ஏர் முகவா ஓர் முகவான்னு ஆளுக்கால பிச்சு புடிங்க எடுக்கிறீங்க. ஏன் ஒரு ரூம் போ, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து அவரும் போலாம் வாங்க. ஆமாங்க, இவங்க எல்லாரும் சொல்றது ரொம்ப நல்ல ஐடியா. நீங்க இவங்க கூட சேர்ந்து ரூம்ல போயிருங்க, நான் வெளியே போய் உட்கார்ந்துட்டு இருட்டினதுக்கு அப்புறமா வர. இல்ல உங்களுக்கு அது கூட சங்கடமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் பஸ் பிடிச்சி ஊருக்கே போயிடுறேன். அப்படி ஒரு வார்த்தை சொல்ல, நீ என்னடி நாடகம் ஆடி ஆடிட்டு இருக்க? எங்களுக்கு நாடகம் ஆடுற பழக்கம் எல்லாம் இல்ல, அதான் பார்த்தாலே தெரியுது. என்ன தெரியுது? யாரும் வேணாம், நான் தனியா போய்க்கிறேன். அப்படி சொல்ற ஏன் தங்கம்? நீ வாடி ஏன். நான் தனியா போறேன்னு சொன்ன பொண்டாட்டி கூட தள்ளுங்க வா. எப்படி மாட்டி தொலைச்சிட்டா பாரு. நீங்க ஷாக் அடிச்சு மயக்கமா கடந்தீங்க, என்ன எதுனையும் மனசு கடந்து அடிச்சுக்குச்சு. பக்கத்துல வந்து பாக்கலன்னா உங்க அம்மாவும் உங்க குடும்பமும் என்ன பக்கத்துலயே அண்ட விடல. சரி ஹாஸ்பிட்டல்லயாவது விடுவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் என்ன பிடிச்சு அந்த பக்கம் தள்ளிட்டு உங்க அம்மாவும் அக்காவும் உங்க பக்கத்துலயே வந்து உட்காந்துக்கிட்டாங்க. நான் உங்க பக்கத்துலயே வர முடியாத அளவுக்கு எல்லாரும் உங்களை சூழ்ந்துகிட்டாங்க. அடிபட்டு கிடக்குறத உங்க மகனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு புருஷன். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கட்டின புரிச்சு ஹாஸ்பிட்டல் கிடக்குறாருன்னா எனக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு சின்ன அடினா கூட என்னால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? உங்க பொண்டாட்டிங்க நானு, உங்க பக்கத்துல நான் உட்கார கூடாதா? உங்க நெஞ்சில கைய வச்சு உங்க கைய புடிச்சு என்னங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்கணும்னு என் மனசு தவிய தவிச்சுது. ஆனா பக்கத்துல விட்டாதானுங்க, எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? இது பாருங்க இப்ப வந்ததும் கைய புடிச்சு விடுறாங்களா, கால புடிச்சு விடுறாங்களா, என்னங்க இது? அப்ப நான் யாருங்க? அன்னைக்கு தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அது எதுன்னு சொல்லி இத்தனை பேர் இருந்தோ ராத்திரி நேரத்துல நம்மள டிஸ்டர்ப் பண்ணாங்க. சரி அது ஏதோ தற்செயல அப்படி நடந்து போச்சுன்னு நினைச்சுக்கலாம், ஆனா இது புருஷனுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல கூட பொண்டாட்டிய பக்கத்துல விட மாட்டாங்கன்னா இது எந்த ஊர்லங்க நியாயம்? என் புருஷன் மேல என் பிரியத்தை காமிக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? கல்யாணமான இந்த நாலு நாளுக்குள்ள நான் உங்களை விட்டு அந்நியப்பட்டு போற மாதிரி எனக்கு பயமா இருக்குங்க. புருஷனை முத முறையா கட்டி பிடிக்கிறது கூட காதரி அழுவறதுக்கு தாங்க. Ha 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 ha